திமுக வந்து இப்பவே தேர்தல் பணிகளை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்களும் தேர்தல் பணி ஆரம்பிச்சிட்டோமே, இதுவும் தேர்தல் பணி தான். பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளில் தேர்தல் பணியை நாங்கள் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து விட்டோம். மாவட்டத்தில் காங்கிரசுக்கு அமைச்சர் பதவி, அது எங்க அகில இந்திய தலைமை முடிவு செய்யும், அதை நாங்க முடிவு செய்யறதில்ல. நன்றி. முதல் பட்ஜெட் வரப்போகுது, நான் இப்ப தமிழகத்துக்கு எப்பவுமே தமிழகத்திற்கு துரோகம் செய்வதுதான் பாஜகவுடைய வேலை. இந்த ஆண்டும் 10 ஆண்டுகளாக செய்த துரோகத்தை செய்வார். 10 ஆண்டுகளா வஞ்சித்து வந்தார்கள் தமிழ்நாட்டை, இப்பொழுதும் வஞ்சிக்க போகிறார்கள். அதெல்லாம் மாற்றம் எடுத்திருக்க முடியாது. செந்தில் பாலாஜி உடல்நலத்துறை மேல்முறையீட்டு ஏற்கனவே சிபு சோரன் ஜார்க்கண்டுடைய முதலமைச்சருக்கு பிணை வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று டெல்லி முதலமைச்சருக்கு பிணை வழங்கினார்கள். உடனே மத்திய குற்றப்புலனாய்வு துறை அனுப்பி இன்னொரு முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள், சிக்கல் ஏற்படுத்துகிறார்கள். அதே போன்றுதான் நம் அன்புமிகு அமைச்சராக இருந்தவர் அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜிக்கும் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வருகிறார்கள். இதனால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள், அவர்கள் வெற்றி பெறப்போவதில்லை, நீதிதான் வெற்றி பெறப்போகிறது. பாஜக கொண்டாடுகிறது, பெருந்தலைவர் காமராஜரை கொல்ல முயற்சி செய்தார்கள் என்று சொன்னார். எல்லோரும் கொண்டாடலாம், அதில் தவறு கிடையாது. ஆனால் கொண்டாடலாம், சொந்தம் கொண்டாட முடியாது. சொந்தம் கொண்டாட முடியும் என்றால் அது காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தோழர்கள் மட்டும்தான் சொந்தம் கொண்டாட முடியும். ஒரே ஒரு தமிழன், பச்சை தமிழன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்தார் என்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான். இனிமேல் யாராவது அந்த இடத்திற்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வருவார்களா என்றால் மிகப்பெரிய கேள்வி. அந்த அளவிற்கு படிக்காத மேதையாக, தியாகசீலராக, முதுபெரும் இந்த தேசத்தின் தலைவராக, தியாக சிம்மலாக, தன்னைத்தானே இந்த மக்களுக்காகவும் தேசத்திற்காகவும் அர்ப்பணித்து கொண்ட பெருந்தலைவராக அவர் வாழ்ந்தார். ஆகையால் தான் அவருடைய பிறந்த நாளை எல்லா கட்சிகளும் கொண்டாடுகின்றன. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்றால் அதனுடைய தலைவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞரை அதிமுக கொண்டாடாது. எப்பொழுது நாம் எதிர்கட்சி, அடுத்தது பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில், பெருவாரியான தொகுதி வித்தியாசத்தில் ஆளுங்கட்சியாக வருவோம். மோடி அவர்களுடைய நாட்கள், அவருடைய ஆட்சி எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும், உங்கள் அமைச்சர்களுடைய முகத்தை பார்த்தால் தெரியும், நாடாளுமன்றத்தில் நீங்கள் எல்லாம் கவலையோடு இருக்கிறீர்கள். ஆனால் எதிர்கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தலைவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். வாக்கு வங்கி கூடினால்தான் நம்முடைய தோழமை கட்சியான இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட அவர்கள் வலிமை பெறுவார்கள்.